उपभीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तम् सृजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतस्वार्थमाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्मद्गुरुपरम्पराये नमः। இந்த மூணாவது அத்தியாயத்துல முதல் ரெண்டு பாதத்துல வைராக்கியம் வரணும். வைராக்கியம்னாக்க லௌகிக விஷயங்கள்லயோ அல்பமான விஷயங்கள்லயோ பிடிப்பு இருக்கக்கூடாது. ராகம் விராகம், ராகம் ஆசை, விராகம் ஆசையின்மை, அதனுடைய பாவம் வைராக்கியம். அதனால ஆசையே வரக்கூடாது லௌகிக விஷயங்கள்ல. ஆனால் எம்பெருமான் இடத்துல ஆசை வரணும். அதுக்கோசரம் ரெண்டாவது பாதம். இப்படி இந்த ரெண்டு பாதத்தினாலேயும் லௌகிக விஷயங்கள் எல்லாம் ஈடுபாடு இல்லாமல் பகவான் இடத்திலேயே ஈடுபாடு வந்ததுன்னாக்க அதன் பேர்ல இவனுக்கு உபாயத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு ஆசை வரும். உபாயத்தை அனுஷ்டிக்க ஆசை வந்ததுன்னாக்க அந்த உபாயம்லாம் எப்படிப்பட்டது, எத்தனை விதமா இருக்கும், நம்ம எதை பண்ணணும், எப்படி பண்ணணும், அதெல்லாம் சந்தேகம் வந்துடும். இதுல பொதுவா பிரம்மத்தை உபாசிக்கணும். பிரம்மத்தை உபாசிக்கணும்னு சொன்னாக்க பிரம்மத்தை சிந்தனை பண்ணணும்னு அர்த்தம், தியானம் பண்ணணும்னு அர்த்தம். பிரம்மத்தை தியானம் பண்றதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எம்பெருமானையே நினைக்கிறது. எம்பெருமானை எந்த நினைக்கணும்னா அவனுடைய திருக்கல்யாண குணங்களை நினைக்கணும், அவனுடைய சுரூபம் சுவாவம் பிரவிற்த்தி எல்லாத்தையும் நினைக்கணும்ன்றது. ஆனால் அனைத்தையும் நினைக்கிறதுன்றது நம்மளால முடியவே முடியாது. ஏன்னா பகவானுக்கு அனந்த கல்யாண குணங்கள், அவன் சுரூபமும் அனந்தம், சுவாவமும் அனந்தம், பிரவிற்த்திகளும் அனந்தம், எல்லாமே அனந்தமா இருக்கச்ச எவ்வளவு நம்மளால அனுபவிக்க முடியும்? நம்ம புத்தியோ பரிமிதமான புத்தி, அளவோட கூடின ஞானம் தான் நமக்கு இருக்கு. அப்படி இருக்கச்ச முழுக்க முழுக்க அனுபவிக்கவே முடியாதே. ஆகையினால பூர்ணத்துவம் வராது. பூர்ணத்துவம் வரலைன்னாக்க அப்ப என்ன பிரயோஜனம்? தியானமே சித்திக்காது, உபாசனமே சித்திக்காம போயிடும். உபாசனமே சித்திக்கலைன்னாக்க அப்ப மோட்சமே சித்திக்காது. ஆக பூர்ணமா தியானம் பண்ண முடியாதுன்றதுனால என்ன பண்றது அப்படின்னு கேள்வி வந்துடும். அதனாலதான் சாஸ்திரம் அப்படிங்கிறது இந்த வேதம். இது என்ன பண்றதுன்னாக்க மாதா பித்ரு சாஸ்திரங்களை காட்டிலும் வத்சல தரம். நமக்கு கோடானு கோடி தாயார்கள் தகப்பனார்கள். காரணம் என்னன்னா எத்தனையோ ஜென்மாக்கள், எத்தனையோ ஜென்மாக்கள் எடுத்ததுனால நமக்கு கோடி கோடியா தாயார்கள் தகப்பனார்கள் இருக்கா. இதை நான் சொல்லல, ஸ்ரீபாஷகாரர் சாதிச்ச வாக்கியத்துக்கு கீதா பாஷ்டி தாத்பரிய சிந்திரிகளை தேசிகன் சாதிக்கிறார். நமக்கு எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்ததுனால எவ்வளவோ தாயார்கள் எவ்வளவோ தகப்பனார்கள், ஒவ்வொரு ஜென்மாவிலையும் ஒரு தாயார் தகப்பனார். அவளெல்லாம் காட்டிலும் இந்த சாஸ்திரமானது ரொம்ப வாத்சல்யத்தோட கூடினது, ரொம்ப ஹிதை ஹிதத்தையே நமக்கு நினைக்கக்கூடிய சாஸ்திரம். அதனால இது என்ன பண்றதுன்னாக்க பிரம்ம வித்தியைகளை நமக்கு உபதேசிக்கிறது. அந்த பிரம்ம வித்தியைகள்ல ஒவ்வொரு வித்தியைகள்லையும் குறிப்பிட்ட சில திரு கல்யாண குணங்கள், அந்த கல்யாண குணங்களை நாம அனுசந்தானம் பண்ணணும். இது உபாசனத்தினுடைய ஒரு பிரக்கிரியை. இத மாதிரி 32 பிரம்ம வித்தியைகள் அப்படின்னுட்டு சொல்றது. நீங்க பாருங்க, தேசிகன் வந்து பாதுகாசாசனம் சாதிச்சார், அதுல 32 பத்ததி, ஸ்ரீமத் ரகசிய திரைசாரம் 32 அதிகாரங்கள், எல்லாம் இந்த 32 அர்த்த பஞ்சகாதிகாரத்துல ஒரு உதாரணம் சாதிக்கிறார். 32 அடி துறவு தப்புவார் ஓராவடியிலே விழுந்ததோடு, 31 அடியிலே விழுந்தோடு வாசி இல்லையிறே அப்படின்னு சாதிக்கிறார். 32 அடி துறவு கணர், 32 அடி கணரை ஒருத்தன் தாண்டச்சோ முதலடியில விழுந்தா என்ன, 31 அடியில விழுந்தா என்ன, மொத்தத்துல 32 கணக்கு என்ன அப்படின்னாக்கா பிரம்ம வித்தியைகள் 32 பிரதானமா. எவ்வளவோ பிரம்ம வித்தியைகள் இருக்கு, உத்தமர் சுவாமி நிறைய பட்டியலிட்டு காமிச்சிருக்க. ஆகையினால
இந்த மாதிரி பிரம்ம வித்தியைகள் நிறைய இருக்கு. அதுல முக்கியமானவைகள் 32 சொல்றது. அந்த 32ன்றது ஒவ்வொரு உபநிஷத்துலயும் ஒரே வித்தியை பல உபநிஷத்துகளும் சொல்லப்பட்டிருக்கும். ஒரே உபநிஷத்துல ஒரே வித்தியானது ரெண்டு வாட்டி படிக்கப்பட்டிருக்கும். இப்ப இதுக்கெல்லாம் என்ன கணக்குன்னு தெரியாதே. இப்ப ஒரே வித்தியை பல உபநிஷத்துக்கள்ல படிக்கப்பட்டிருந்ததுன்னாக்க இப்போ அது வெவ்வேறு வித்தியா அல்லது ஒரே வித்தியா அப்படின்லாம் கேள்வி வந்துடுது. அந்த மாதிரி ஒரே உபநிஷத்துல ஒரே வித்தியை ரெண்டு முறை படிக்கப்பட்டிருந்ததுனாக்க அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த மாதிரிலாம் விசாரங்கள்லாம் வரணும், இதெல்லாம் தெளிவுபட தெரிஞ்சுக்கணும். அதுக்கோசரம்தான் இந்த மூணாவது அத்தியாயத்தினுடைய மூணாவது பாதமானது பிரவர்த்திக்கிறது. இதுல வந்து மீமாம்சா நியாயங்களை கொஞ்சம் புரிஞ்சுட்டாதான் மேல போக முடியும். உத்தமூர் சுவாமி இதெல்லாம் விளக்கமா சேர்ச்சிருக்க, சுத பிரகாசிகளையும் ஸ்பஷ்டமா இருக்கு. மீமாம்சகர் வந்து 12 அத்தியாயத்துல மீமாம்சையை நிரூபிச்சிருக்கா ஜெமினி மகர்ஷி. அதுல இந்த 2வது அத்தியாயத்துக்கு கர்ம பேதாத்தியாயம்னு பேரு. இந்த கர்ம பேதாத்தியாயத்துல ஒரு கர்மா இன்னொரு கர்மாவை காட்டணும் வேறுபட்டது அப்படின்னு சொல்லணும்னாக்க அதற்கு 6 விதமான கேதுக்களை சொல்றார். 6 விதமான பிரமாணங்கள், அதாவது எத்தனையோ பிரம்ம வித்யைகள் அது கர்மாக்கள், தர்சபூர்ண மாச எஷ்டி, ஜோதிஷ்டோம யாகம், இந்த மாதிரி எத்தனையோ சொல்றோம். இத மாதிரி யாகங்களுக்கெல்லாம் ஒண்ணுக்கொண்ணு பேதம் சொல்லணும். இந்த பேதம் சொல்லணும்னாக்க அதற்கு ஹேதுக்கள், எந்த காரணத்தினால இத மாதிரி பேதம் சொல்ற அப்படின்னு சொல்லணும். அதுக்கோசரம் அவ 6 விதமான பிரமாணங்களை காமிக்கிறாவா. 6 விதமான பிரமாணங்கள், அது முதல்து பாருங்க, சப்தாந்தராத்து கர்மபேதா அப்படின்னு அவ சொல்ற. இதெல்லாம் வந்து விசாரிச்சிருக்கா மீமாம்சகர். தாது இருக்கு பாருங்க, கிரியாபதம் வினைச்சொல், வினைச்சொல் வேறுபட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த கர்மாவானது வேறுபட்டது எப்படி அப்படின்னா, எதேத தாதி ஜுஹோதி அப்படின்னு சொல்றோம். இப்ப எஜதி எஜேதன யாகம், யாகத்தினால பண்ணு அப்படின்னு அர்த்தம். ததாதி அப்படின்னாக்க தானம் கொடு அப்படின்னு அர்த்தம், தானத்தை பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஜுஹோதி அப்படின்னு சொன்னா ஹோமத்தை பண்ணு அப்படின்னு அர்த்தம். இப்ப பாருங்க, யாகத்தை செய், தானத்தை பண்ணு, ஹோமத்தை பண்ணு அப்படின்னு சொன்னாக்கா இப்போ நமக்கே தெரியறதா இல்லையா? யஜதினா யாகம், ததாதினா தானம், ஜுஹோதினா ஹோமம், இப்படி 3 விதமாவும் தெரியறது வினைச்சொல். இப்படி இந்த வேறுபாடு தெரியறதே, அதனால வினைச்சொல்னால இந்த மாதிரி இது யாகம், இது ஹோமம், இது தானம் அப்படின்னு பிரிக்கிறோம். இது கர்மபேதத்தை விளக்கறதுக்கு வந்தது. இது இது முதல் பிரமாணமாக அவ சொல்ற. 2வது பிரமாணம் அபியாசம் அப்படின்னு பேர். அபியாசம், அபியாசம்னா என்னது அப்படின்னா, ஒரே சப்தம் திரும்ப திரும்ப வருது, ஒரே சப்தம் திரும்ப திரும்ப வருது. பாருங்க, ததா யஜதி அப்படின்னு இருக்கு. சமிதோ யஜதி, தனூன பாதம் யஜதி, இடோ யஜதி, பர்ஹிர் யஜதி, ஸ்வாஹாகாரம் யஜதி அப்படின்னு இருக்கு. சமிதா யஜதி, யஜதி யஜதி யஜதினு 5 யஜதி இருக்கு. இங்க 5 யஜதியும் யாகத்தை சொல்றது.
ஒரே பதம் தான். இப்போ இது ஒரே யாகமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்கோ, ஒரு எஜதி பதமே போருமே, அஞ்சு எஜதி வேண்டாமே. ஏன்னா சமிதோ எஜதி தனூண பாதம் எஜதி, இப்படி ஒவ்வொரு சமித்யாகம், தனூண பாத யாகம், இடோ யாகம், பரிகிர் யாகம், சுவாகார யாகம், இப்படின்னுட்டு பிரிஞ்சு சொல்றது. அது பிரிச்சு பிரிச்சு அப்படி சொல்றதுனால ஒரே எதிர்த்து எதிர்த்துன்றது ஒரே தாத்து தான், ஒரே வினைச்சொல் தான். வினைச்சொல் ஒரே சொல்லாக இருந்தாலும் இது அஞ்சு அஞ்சு முறை அபியாசம் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய சமிதக சமிதோ எஜதி தனூன பாதம் இத மாதிரி வாக்கியங்கள்லாம் வேறுபட்டு இருக்கு. அதனால இந்த அபியாசம் எஜதி எஜதி எஜதிங்கிற சப்தத்தினுடைய அபியாசம் ஒரே மாதிரி மாறாம சொல்லப்படுறது, அது இருக்கிறதுனால இந்த சப்தமானது எதை சொல்லும் அப்படின்னா கர்மபேதத்தை சொல்லும். கர்மபேதத்தை சொல்லும் எதிர்த்து எதிர்த்து எதிர்த்துன்னு சொல்றதுனால இது இது ஒரு பிரமாணம். இது ரெண்டாவது, முதல்ந்து எதத்தி ஜுகோதி ததாதி இத மாதிரி வேறுபட்ட மனைச்சொற்கள். இப்ப சொன்னதோ எதத்தி எதத்தி எதத்தின்னு ஒரே பதம் அஞ்சு முறை வந்திருக்கு. இந்த மாதிரி வந்ததுன்னாக்க இது அபியாசம் பேரு, அதனாலையும் கர்மபேதம் தெரியும், வேறு கர்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது ரெண்டாவது பிரமாணம். மூணாவது பிரமாணம் சங்கை எண்ணிக்கை, திஸ்ர ஆகுதீர் ஜுஹோதி அப்படின்னு இருக்கு. திஸ்ர ஆகுதீஹி மூணு முறையும் ஆகுதி பண்ணணும் அப்படின்னு இருக்கு, மூணு ஹோமம் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். மூணு ஹோமம் பண்ணணும்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்கோ, அப்ப மூணு ஹோமமும் வேற வேற நாயிடுறது. ஒரே ஹோமமா இருந்தா ஒரு வாட்டி பண்ணாலே போருமே. மூணு ஹோமம் அப்படின்னு சங்கிய சொல்றது பசுனா எஜேத அப்படின்னு சொன்னோம். சப்ததச பிராஜாபத்தியான் பசுன் எஜேத அப்படின்ட்டு பசு நாலு பேத்தன்னு இருக்கு. இவருங்க பசுனா அப்படின்னா ஏகவச்சனம் ஒருமை, ஆனால் சப்ததச பிராஜாபத்தியான் பசூன் அப்படின்னு பகுவச்சனம். இந்த மாதிரி சங்கிய இருக்கு பாருங்க, எண்ணிக்கையை கொண்டு கூட கர்மபேதம் சொல்லலாம். அதனால சங்கை அப்படிங்கிறதும் உபயோகப்படுற பிரமாணம் அப்படின்னு மூணாவது. அதன் பிறகு சம்ஞா அப்படின்னு பேர், பேர் பேர் என்னது அப்படின்னா நாமா பாருங்க, ஜோதிஹி விஸ்வஜோதிஹி சர்வஜோதிஹி அப்படின்னு இருக்கு. வெறும் ஜோதிஷ் என்ன, விஸ்வஜோதிஷ் என்ன, சர்வஜோதிஷ் என்ன? இப்ப வெறும் ஜோதிக்கு அர்த்தம் வேற, விஸ்வஜோதிஷ்னா அர்த்தம் வேற, சர்வஜோதிஷ்னா அர்த்தம் வேற. இதெல்லாம் கர்மாக்கள் யாகங்கள், ஜோதிரி யாகம், விஸ்வஜோதிர் யாகம், சர்வஜோதிர் யாகம் அப்படின்னு பேர். இப்போ இந்த பெயர் பெயரை வச்சு கூட யாகங்களை கர்மாக்களை தெரிக்கலாம். அதனால சம்ஞை பெயரை கொண்டு ஒன்னும் சப்தம் வினைச்சொல், வினைச்சொல்லுடைய அபியாசம், அதுக்கப்புறம் எண்ணிக்கை, அதன் பிறகு பெயர் நாமா, இது நாலு சொன்னோம். அதன் பிறகு குணத்தை கொண்டு பேதம்னு ஒண்ணு சொல்லணும். குணத்தை கொண்டுனாக்க குணம் அப்படின்னாக்க நம்ம வந்து பொதுவா நம்ம இப்ப சொல்ல போற குணம்ன்றது வேதாந்தத்துல பகவானுடைய திருக்கல்யாண குணங்கள்னு சொல்லிடுவோம். இதெல்லாம் வந்து கோட்வேர்டு மாதிரி பாரிபாஷிக பதங்கள். குணம் அப்படின்னு வச்சுக்கோங்கோ, இப்ப நையாயகனை போய் குணம்னா என்ன அப்படின்னு கேட்டாக்க ரூபம் ரசம் ஸ்பரிசம் கந்தம் அப்படின்னு ஆரம்பிச்சு அவன் 24 குணத்தை சொல்லிட்டு போடுவான். அதே வையாகரணன் கிட்ட போய் குணம்னா என்னன்னு கேட்டாக்கா அ உ ரெண்டும் சேர்ந்தா ஊன்னு ஆகும். அத மாதிரி அ இ ரெண்டும் சேர்த்தாக்க ஏ ஆகும், ரமா பிளஸ் ஈஷா ரமேஷா அப்படின்னு ஆகும், கங்கா பிளஸ் உதகம் கங்கோதகம். இந்த காவும் ஊவும் சேர்ந்து ஓன்னு ஆறுது கங்கோதகம்.
ஆவும் ஊவும் சேர்த்தா ஓன் ஆறுது. அது மாதிரி ஆவும் ஈயும் சேர்ந்ததுன்னாக்க ஏன் ஆறுது. இதுக்கு பேர் குணம்னு அவன் சொல்றான். ஆத் குணஹா அதே குணஹா அப்படின்னு அவன் சூத்திரம் பண்றிருக்க பாணினி மகரிஷி. ஆகையினால அவன் குணம்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, அதுல போயிடும். சாங்கியன் கேட்ட குணம்னு கேட்டான்னாக்க சத்துவம் ரஜசு தமசு அப்படின்ட்டு போயிடுவாங்க. நான் வேதாந்திகள்கிட்ட குணம்னு சொன்னாக்கா பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள், நம்முடைய சத்வரஜஸ்தமரூப குணங்கள், அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுவோம். மீமாம்சங்களை குணம்னு கேட்டாக்க அங்கம் அப்படின்னு சொல்லுவோம். அங்கம்னா என்னது அப்படின்னாக்க ஒரு யாகம் பண்ணினோம்னாக்க அந்த யாகத்துக்கு ரெண்டு முக்கியம். ஒன்னு ஹவிஷ் திரவியம், ரெண்டாவது தேவதை. நாங்கள் கூட சேர்த்தோம் போன வாரம் கூட. அதாவது ஒரு தேவதைய குறிச்சு ஹவிஷ சமர்ப்பிக்கிறது தான் யாகம், தியாகம் பண்ணணும். இப்ப தேவதையும் திரவியமும் தான் யாகத்தினுடைய குணங்களா இருக்கு, ரூபமா இருக்குது அப்படின்னு மீமாம்சகர் சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா வாக்கியம் சொல்றது வாயவியம் ஸ்வேதம் ஆடபேத, வாயு தேவதை, வெள்ளாடு திரவியம், வெள்ள ஆட்டு, வெள்ள ஆட்டை கொண்டு அதை வெட்டி அதனுடைய இருதயத்தை எடுத்துட்டு இதெல்லாம் பண்ணணும்னா சொல்றது வாயு தேவதை. இந்த மாதிரி சொல்றது இப்படி திரவியம் தேவதை. வருஷபூர்ண மாசம் இஷ்டம் பண்றான், அதுல ஆக்னேய யாகம் பண்ணணும்னாக்கா அக்னி தேவதை. புரோடாசம் நெல்லு, நெல்லை உலக்கையில எடுத்து உலக்கையால உரல்ல குத்தி அதுல உமியை எடுத்துட்டு மாவு மாதிரி வருது பாருங்கோ, அதுல நெய் ஜலம் எல்லாம் குத்தி உருண்டை உருண்டையா உருட்டி வைக்கணும். இதுக்கு பேர் புரோடாசம்னு பேர். இந்த புரோடாசம்ங்கிற திரவியத்தை அக்னிங்கிற தேவதைக்கு கொடுக்கறது அப்படின்னுட்டு ஆக்னேய யாகம் சொல்றோம். இப்படி ஒவ்வொரு யாகத்துக்கும் குணம், திரவியமும் தேவதையும் அங்கங்கள் இருக்கும் இல்லையோ, அது மாறுபட்டு இருக்கும். இப்படி ஒவ்வொரு யாகத்துக்கும் அங்கங்கள் இருக்கிறதோ இல்லையோ, அந்த அங்கங்களை கொண்டு கர்மபேதம் சொல்லணும், கர்மபேதம் சொல்லணும். இது அஞ்சாவது பிரமாணம் அப்படின்னு சொல்ற. அந்த மாதிரி கடைசி பிரமாணம் பிரகரணாந்தரம் அப்படின்னு சொல்ற. பிரகரணாந்தரம்னாக்க இந்த பிரகரணம் வேற அந்த பிரகரணம் வேற. நாமோ நம்ம கல்யாணம் பண்றோம், கல்யாணம் பண்றதுன்றது எது, என்னது, ஒரு வது ஒரு வரன், இவா ரெண்டு பேரை விவாகம் பண்ணி வைக்கிறது கல்யாணம்ங்கிறது. அந்த கல்யாணமான தம்பதியை வச்சுண்டு பிற்காலத்துல 8 மாசம் ஆச்சு குழந்தை உண்டாயிட்டான்னாக்கா அப்ப சீமந்தம் பண்றோம். இப்ப சீமந்த பிரகரணம் வேற, விவாக பிரகரணம் வேற. அதனால விவாக பிரகரணத்துல சொல்லக்கூடிய மந்திரங்கள் வேற, சீமந்த பிரகரணத்துல சொல்லப்படக்கூடிய மந்திரங்கள் வேற. ஏன்னா பிரகரணங்கள் வேற வேறையா இருக்கு. அந்த மாதிரிதான் தர்சபூர்ண மாச பிரகரணம் வேற, ஜோதிஷ்டோம யாக பிரகரணம் வேற. அந்த மாதிரி ஒவ்வொரு யாகத்துக்கும் ஒரு பிரகரணங்கள் உண்டு. அந்த பிரகரணத்தை கொண்டும் பேதம் சொல்லணும். இப்படி 6 விதமான பிரமாணங்கள். இது கர்மபேதத்தை வச்சு சொல்ற. கர்மபேதம் வரணும்னா இந்த கர்மா இந்த கர்மாவை காட்டுன வேறுபட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு என்ன பண்ணணும். இந்த மாதிரி 6 பிரமாணங்களை கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்ற இமாம்சகர். எல்லாருக்கும் பொதுவாக வினைச்சொல் அது நமக்கே தெரியறது. சாப்பிடுன்னு சொன்னா வேற அர்த்தம், குளி அப்படின்னு சொன்னா வேற அர்த்தம், படுத்துக்கோ அப்படின்னு சொன்னா வேற அர்த்தம், தூங்கு அப்படின்னு சொன்னா வேற அர்த்தம். இந்த வினை சொல்றது வேறு வேற செயலை சொல்றது. அந்த எண்ணிக்கைங்கிறதும் எல்லாருக்கும் தெரியறது. நீ 5 வாட்டி எழுதிட்டு வா, நீ 10 வாடி, அந்த மாதிரி பெயர் பேர் சொல்றது இருந்து பாருங்க. பேர் கூட எல்லாருக்குமே தெரியும் இந்த பேர்ல. அதனால இப்ப ராமன் வேற கிருஷ்ணன் வேற அவதாரம் வேற,
அதனால ஒவ்வொரு சுரூபம் வேறதானே. நம்ம ரங்கநாதனையே சில பேர் சேவிக்கிறேன்றா, சில பேர் தேவ பெருமாள் தான் வசதின்றா, சில பேர் திருவேணாமுடையான்றா. அவளுக்கு அவள் பேர் ஒரே பெருமாள் தான். திவ்யாத்ம சுரூபத்துல வேறுபாடே கிடையாது. திவ்யமங்கல விக்கிரகத்துல தான் வேறுபாடு, திவ்யாத்ம சுரூபத்துல வேறுபாடு இல்லை. அதனால நமக்கு எல்லாம் ஒண்ணுன்னு தோணுனா கூட என்ன இருந்தாலும் அவாவா எந்த ஜனனி ஜென்ம பூமி சொர்க்காதிபிகரியசி, தன்னுடைய தாயாரும் தன்னுடைய ஜென்ம பூமியும் சொர்க்கத்தை காட்டணும் வசந்தது, சொர்க்கத்தை காட்டணும் வசந்தது. ஏன்னாக அது நம்ம பிறந்த இடம் ஒழியும். அதனால ரங்கநாதனும் அழகுதான், தேவபெருமானும் அழகுதான், திருவேணாமுடையானும் அழகுதான், யார் அழகல்ல, எல்லா அவருமான அற்புதமா நடந்துள்ளிருக்கா. ஆனால் அவாவா எங்க ஈடுபாடுவதோ அதை சொல்றோம் இல்லையா. அதனால பேருன்றது இது வந்து பெருமாள் விஷயத்திலே அப்படிதான், எல்லா பிரமாணம் ஒரே பிரமாணா இருந்தா கூட அந்த நாமாவை பெருமாளுடைய திருநாமத்தை கொண்டு நாம பேதம் பார்க்கிறோம். அப்படி இருக்கச்ச கர்மாக்கள் இவைகள்லாம் பேரை கொண்டு சகஜமா தானே தெரியும். அதனால வினைச்சொல்லோ அல்லது எண்ணிக்கைன்னு சொன்னமே சங்கை அதுவோ அல்லது பேர் சம்ஞை, அதுக்கப்புறம் தேவதை திரவியம், திரவியம் தேவதை, இதெல்லாம் நிச்சயம் பேதத்தை தான் சொல்லும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், அது எல்லாருக்கும் பொதுவா தெரியும். அதனால இதுல வந்து அவ்வளவு விசாரம் வராது. ஆனால் இன்னொன்னு ஒண்ணு இருக்குது, ரெண்டு இருக்கு சொன்னா. இப்போ அபியாசம் ஒண்ணு, ரெண்டாவது பிரமாணம், கடைசி பிரமாணம் பிரகரணம் சொன்னோம். இந்த அபியாச பிரமாணமும் பிரகரண பிரமாணமும் இதுலதான் நிறைய பேதம் உண்டாகும். இது இத்த கொண்டுதான் விசாரணைலாம் பண்ணப்போ. இப்ப இவன் போர் பட்சி ஆக்ஷேபம் எல்லாம் பண்ணுவான், அதை பிரகரணாந்தராது உபாசனா வித்யாபேதம், அபியாசாது வித்யாபேதம் அப்படின்லாம் அவன் சொல்ல போறான், ஆக்ஷேபம் பண்ணுவான், அதுக்கு பதிலாம் சொல்ல போறோம். இது கர்ம பேதங்களை சொல்லக்கூடிய பிரமாணங்கள் ஆறு அப்படின்றது இங்க தீர்மானமா சொல்லியிருக்கா மீமாம்சகர். இதை கொண்டுதான் நம்ம வேதாந்தத்திலையும் பிரவர்த்தி. அதே மாதிரி மீமாம்சகாலே என்ன பண்ணினான்னாக்க, இந்த இரண்டாவது அத்தியாயத்துல கர்ம பேதத்தை நன்னா விசாரம் பண்ணிட்டா. கடைசியில அபவாதமாக, அபவாதம் விதிவிலக்காக கடைசி பாத நாலாவது பாதத்துல, இரண்டாவது அத்தியாய நாலாவது பாதத்துல மீமாம் செய்யல, அவ சர்வசாகாந்தர பிரத்யய நியாயம்னு ஒண்ணு சொல்ற. அதுல என்ன பண்றான்னாக்கா, எங்க கர்ம ஐக்கியம் வரும் அப்படின்னு சொல்றாரு. கர்ம ஐக்கியம் எங்க வரும், ஒரே கர்மா எங்க வரும் அப்படின்னுட்டு சொல்ல போறாரு. அது எப்படி அப்படின்னாக்கா, அதுக்கு அஞ்சு அது நாலு ஹேத்து சொல்றா. ஏக்கம் வா சையோக ரூப சோதனாச்சா விசேஷாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாவ. ஒரே கர்மாதான், சில இடங்கள்ல ஒரே கர்மாவா இருக்கும். உதாரணம் பாருங்க, அக்னிஹோத்திரம் ஜுஹோதி அப்படின்னு இருக்கு. அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்ணு அப்படின்னு இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம். இது நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரே வாக்கியம் பல சாகைகள்ல பல பிரிவுகள்ல அக்னிஹோத்திரம் ஜுஹோதி, அக்னிஹோத்திரம் ஜுஹோதின்னு சொல்லப்படுறது. இதுல சம்யோகம், ரூபம், சோதனா, ஆக்யா இந்த நானும் ஒன்னா இருந்ததுன்னாக்கா இது ஒரே கர்மா அப்படின்னு அர்த்தம். இப்ப பாருங்க, சம்யோகம், சம்யோகம்னா இங்க பலன்னு அர்த்தம். பலன், இந்த கர்மாவை பண்ணா என்ன பலன் அப்படின்னா, அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்ணா சொர்க்கம் பலம். நிறைய பேதம் இருக்கு அக்னிஹோத்திரத்திலேயே, நித்யாக்னிஹோத்திரம் இருக்கு, அதுக்கு பலன் கிடையாது. அதே காமியமா பண்ணினோன்னாக்கா சொர்க்கம் பலம் அப்படின்லாம் இருக்கு. அதனால இந்த காமியமா பண்ற சமயத்துல சொர்க்கம்ன்றது பழம், அது ஒரே பழம் ஒண்ணுதான். அந்த அக்னிஹோத்திர ஹோமத்துக்கு பலன் ஒண்ணுதான், ஒரே பலன் தான் சம்யோகம். அப்புறம் ரூபம், ரூபம்னா என்ன அர்த்தம், அக்னி தேவதை, தைரோ பாலோ திரவியம் அவிஷு, அதனால அது ரூபம்.
அதுவும் எல்லா அக்னிஹோத்திரத்திலையும் ஒண்ணுதான். அப்புறம் சோதனா, சோதனான்னாக்க வினைச்சொல்னு அர்த்தம். எல்லா இடத்துலையும் ஜுஹோதி ஜுஹுயாத் அப்படின்னு தான் அர்த்தம். அந்த ஜுஹோதின்ற இதுக்கே ஹோமத்தை சொல்லக்கூடிய பதம், அது அந்த சப்தமானது ஹோமத்தை சொல்லும். அதனால அந்த சோதனா விதி பிரத்யம் வினைச்சொல், அந்த வினைச்சொல்லானது ஒரே மாதிரி இருக்கு. கடைசியில பேர் அக்னிஹோத்திரம் 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 எல்லாத்தையும் ஒரே பேரா இருக்கு. ஒரே பேரா இருக்கிறதுனால அக்னிஹோத்திரம்ன்ற பேர் ஒன்னா இருக்கு, ஜுஹோதிங்கிற வினைச்சொல் ஒரே வினைச்சொல், அதுக்கப்புறம் தயிரும் அக்னி தேவதையும் ஒரே ரூபம் எல்லா அக்னிஹோத்திரத்திலையும், கடைசியில் அதனுடைய பலன் என்ன சொர்க்கம், இந்த மாதிரி இவைகள் அத்தனையுமே ஒரே மாதிரி இருக்கு. இந்த நாளும் ஒன்னா இருந்தது ஒரே மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதுல ஒண்ணு மாறினா கூட கர்ம பேதம் வந்துடும். இந்த நாளும் இருந்ததுன்னாக்க அது ஒரே கர்மா அப்படின்னு சொல்றா. இப்ப பாத்துக்கோங்க, முதல்ல ஆறு கர்ம பேதத்தை சொல்லக்கூடிய பிரமாணங்கள் சொன்னோம். இப்போ கர்மா ஒண்ணுதான், இந்த கர்மா பல சாகைகள்ல சர்வசாகா பிரத்யம் பல சாகைகள்ல ஒரே அக்னிஹோத்திர ஹோமம், அந்த அக்னிஹோத்திர ஹோமத்துக்கு ஒரே பேர் அக்னிஹோத்திரம்னு, அதுக்கு ஒரே திரவியம் ஒரே தேவதை, அது மாதிரி ஒரே வினைச்சொல் ஒரே பலன் இப்படி சொல்லப்பட்டிருந்தால் அது ஒரே கர்மா, பல கர்மாக்கள் இல்லை அப்படின்ட்டு அங்க தீர்மானம் ஆறுது. சரி, அப்படியானாக்கா ஒரு சாகையில ஒரு வாட்டி சொன்னாலே போர் முடியோ, பல சாகைகள் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டாக்க, கரெக்டு, சரியான கேள்வி. ஆனால் ஒண்ணு, இப்போ நாமெல்லாம் வந்து எஜுர்வேதிகள், எஜுர்வேதத்தை அத்தியனம் பண்றோம். இப்போ இன்னொருத்தன் ருக்வேதத்தை அத்தியனம் பண்றான், இன்னொருத்தன் சுக்ல எஜுர்வேதம், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் சாகை வேற வேற இருக்கும் இல்லையோ, அவனுக்கு தெரியணுமா வேண்டாமா? அதனால பாருங்க, புருஷ சூக்தம்னு சொல்றோம், புருஷ சூக்தம் எஜுர்வேதத்திலையும் இருக்கு ருக்வேதத்திலையும் இருக்கு. ஏன்னா அவ அவளுடைய சுரத்தோட சொல்றா, நாம நம்ம சுரத்தோட சொல்றோம். அதனால எனக்கு புருட சுத்தத்துல எம்பெருமான தெரிஞ்சுக்கணும், அதுக்கு எஜுர்வேதத்துல எனக்கு புருட சுத்தம், அவளுக்கு ருக்வேதத்துல இருக்கு, அவ அவளுக்கு புருட சுத்தம் அங்க. காரணம் என்ன, நாம பாராயணம் பண்ணவா வேண்டாமா? பிரமாணம் தியானிக்கிறதுக்கு பிரமாண சோத்திரம் பண்றதுக்கு நம்ம எப்படி செய்யணுமே சூக்தங்களை, அதுக்கோசரம். அத மாதிரி ஒவ்வொரு கர்மாவை தெரிஞ்சுக்க வேண்டும்னாக்க அந்தந்த சாகையில இது மாதிரி படிக்கப்பட்டிருக்கும். அதனால ஒரே யாகமோ அல்லது ஒரே உபாசனமோ பல சாகைகள்ல படிக்கப்பட்டா தோஷம் இல்லை. சரி, இப்போ ஒரே யாகம் ஒரே சாகையில ரெண்டு வாட்டி மூணு வாட்டி படிக்கப்பட்டதுன்ன, அப்போ ரெண்டும் விரோதம் இல்லாம ஒரே மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. நம்ம இப்ப சொன்னமே ரூபமோ அல்லது பழமோ அல்லது பேரோ அல்லது வினைச்சொல்லோ ஒரே மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன பண்ணணும்னா ஒரு வாட்டி சொல்லித்து ரெண்டாவது வாட்டி அனுவாதம் பண்ணிட்டுன்னு சொல்லிடலாம். ஆனால் ரூபம்லாம் வேறுபட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ இந்த கர்மாவோ இந்த உபாசனமோ வேற, அந்த கர்மாவோ அந்த உபாசனமோ வேற அப்படின்னு சொல்லணும். ரூபம்லாம் ரூப பேதம்லாம் இருக்கு, ரூப பேதமோ வினைச்சொல் பேதமோ அல்லது பல பேதமோ பேர் பேதமோ இருந்ததுன்னாக்கா வேற வேற அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ளலாம். அதனாலதான் சொன்னோம், நாலு ஒன்னா இருக்கணும், அதுல ஒன்னு மாறி இருந்தா கூட வேற வேறதான். ஆக கர்ம பேதம் சொல்றதுக்கு ஆறு பிரமாணங்கள், கர்ம ஐக்கியம் சொல்றதுக்கு நாலு யுக்திகள், நாலு அடையாளங்கள். அந்த மாதிரி அவ தீர்மானம் பண்ணிட்டு போயிருக்கான். இப்ப இங்க நம்ம உபாசனத்துக்கு வாங்குவோம். இந்த உபாசனங்கள்ல இப்ப வைஷ்வானர வித்யை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, தஹர வித்யை உங்களுக்கு எல்லாம் தெரியும், தஹர வித்யை தஹர வித்யை நிறைய இருக்கு, வைஷ்வானர வித்யின்னு இருக்கு,
இந்த வைஷ்வானரத்தியானது சாந்தோக்கிய உபநிடதத்தில் படிக்கப்பட்டிருக்கு, அந்த மாதிரி பிரகதாரண்யத்தில் இருக்கு. அதே மாதிரி தஹர வித்யை அதை பாருங்க தைத்திரிய உபநிடதத்தில் இருக்கு. தர்ஷம் விபாப்மம் பரவே ஏஷ்ம பூதம் அப்படின்னு சொல்றோம். இது வந்து தைத்திரிய உபநிடதத்தில் இருக்கு, பிரகதாரண்யத்தில் இருக்கு, சாந்தோக்கியத்தில் இருக்கு. மூணு உபநிடத்துக்கள்ல இந்த தஹர வித்யின்னு இருக்கு. வைஷ்வானர வித்தியோ ரெண்டு உபநிஷத்துல இருக்கு. இத மாதிரி பிராண வித்தியன்னு ஒண்ணு, அது பிரகதாரண்யத்துல இருக்கு, சாந்தோகத்திலயும் இருக்கு. இப்படி ஒரே வித்யை பல உபநிஷத்துக்கள்ல படிக்கப்பட்டிருக்கு. இப்ப இப்படி படிக்கப்பட்டிருந்தாக்க இதெல்லாம் ஒரே வித்யா அல்லது வேற வேற வித்யான்னு சந்தேகம் வந்துடும். அப்போ இப்ப சொன்ன பாருங்கோ, முதல்ல ஆறு கர்மபேத பிரமாணங்கள் அத்தை கொண்டு வாங்கோ, அதுல எதையாவது கொண்டு சாதிக்கலாம். அல்லது கர்மைக்கும் நாலு சொன்னோம், சம்யோக ரூப சோதனா ஆக்கியா அப்படின்னு. இந்த நாலு பலனோ அல்லது ரூபமோ அல்லது வினைச்சொல்லோ அல்லது பேரோ இந்த நாளும் ஒன்னா இருந்ததுனாக்க அப்போ கர்மைக்கும் சொன்னமோ இல்லையோ அந்த மாதிரி உபாசனைக்கும் அப்படின்னு அதுக்கு பேரு. இப்படி உபாசனா பேதமோ உபாசனா ஐக்கியமோ சொல்றதுக்கு இந்த மீமாம்சகால் சொன்ன நியாயங்கள்லாம் நமக்கு பரம உபகாரமா இருக்கு. அதை வச்சுட்டுதான் இந்த பாதத்துல பிரவர்த்திக்க போறோம். சரி, இப்படி வித்யை இந்த தஹர வித்யோ வைஷ்வானர வித்யோ சாந்தோக்கியம் பண்றது தைத்திரியோ பண்றதுலாம் படிக்கப்பட்டிருக்குது, அதனால இது ஒண்ணு அப்படின்னு சொன்னா என்ன லாபம்? வேற வேறன்னு சொன்னா என்ன கஷ்டம்? வித்ய ஒரே வித்யக்கியம் சொன்னா என்ன பிரயோஜனம்? வித்யா பேதம்னு சொன்னா என்ன பிரயோஜனம் அப்படின்னாக்க, வித்யா ஐக்கியம் சொல்லிடுச்சோன்னு வச்சுக்கோங்கோ, குண உபசம்ஹாரம்னு சித்தாந்தம் பண்ணிட்டார். உபசம்ஹாரம் குண உபசம்ஹாரம்னா என்ன அர்த்தம்? இப்ப வந்து ஒருத்தரை பத்தி நம்ம பேசுறோம், ஐயாவகத்த சுவாமியை பத்தி பேசுறோம். அடிய என்ன பண்றேன், ஐயாவகத்த சுவாமியினுடைய திருக்கல்யாண குணங்களை ஒரு பத்து குணங்களை நான் சொல்லி அடியன் முடிச்சு விடுறேன். வாசுதேவாச்சார போய் கேட்கறீங்க, அவர் ஒரு பதினஞ்சு இருபது குணங்கள் சொல்றாரு, என்ன காட்டிலும் அவருக்கு நிறைய தெரியும். இன்னொரு சுவாமியை போய் கேட்குறீங்க, அவர் இன்னும் முப்பது குணங்கள் சொல்றாரு. வடைப்பேட்டு சுவாமி எழுந்தார், ராமாச்சார சுவாமி தோப்பினார், அந்த மகான்கிட்ட கேட்டாக்கா அவர் ஆயிரம் குணங்கள் சாதிக்கிறார். இப்போ அடியேன் சொன்ன பத்து குணங்களோ, இன்னொரு சுவாமி சாதிச்ச இருபது குணங்களோ, இன்னொரு சுவாமி சொன்ன நூறு குணங்களோ, வடைபேடு சுவாமி சாதிச்ச ஆயிரம் குணங்களோ, அத்தனையும் விரோதமற்ற குணங்கள். அதனால என்ன பண்றோம், அடியேன் சொன்ன குணங்களோட அவா சொன்ன குணங்களை சேர்த்துடுறது குண உபசம்ஹாரம். எல்லா குணங்களையும் ஒன்னா சேர்த்துடணும். அத்தனை குணங்களையும் சேர்த்து சொன்னாக்கா நாராயணாச்சார் சொன்னது பத்து குணம் தான், ஒண்ணுமே சொல்லாதவர். அதே வாசுதேவாச்சாரம் இன்னும் அதிகம், வடைப்பேட்டு சுவாமி சாதிச்சதோ அதிக 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 குணங்கள், அத்தனை குணங்களோட கூடினவர் சுவாமின்னு தெரியறது. அந்த மாதிரி இந்த பிரம்ம வித்யைகள், வைஷ்வானர வித்யை, தஹர வித்யை, சாந்தோக்கியத்துல சொல்ல குணங்கள், தைத்திரியத்துல சொல்ல குணங்கள், பிரகதாரண்யத்துல சொன்ன குணங்கள், மூணு ஒரே வித்யை தான் அப்படின்னு நான் எடுத்துனா எல்லா குணங்களையும் ஒன்னா சேர்த்துருங்க. அப்ப தஹர வித்யா நிஷ்டனுக்கு சாந்தோக்கியத்துல எட்டு குணம், தஹர வித்தியில ஏதோ பிரதாரண்யத்துல சில குணங்கள், தைத்திரியத்துல குணங்களே சொல்லல. அப்ப அந்த குணங்கள் அத்தனையும் இதை ஒன்னா சேர்த்துட்டோம்னாக்க மொத்தம் எட்டோ பத்தோ, இங்க சொல்லாத குணங்கள் அங்க சொல்லாத குணங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்துட்டு பூர்ணத்துவத்தை அடையிறது, அத்தை கொண்டு உபாசனம் பண்ணணும். இதுதான் குண உபசம்ஹாரம் அப்படின்னு பேர். ஆனால் இப்ப வித்யா பேதம் சொல்றோம்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன பிரயோஜனம் அப்படின்னா விகல்பம், விருத்தமான குணங்கள் இருக்கும். விருத்தமான குணங்கள் பெருமாளுக்கு உண்டா அப்படின்னாக்க சில இடங்கள்ல உண்டு. எப்படி உண்டு அப்படின்னு சொன்னாக்க ஒரு விஷயம் பாருங்க, பெருமாள் வந்து சாண்டில்ய வித்தியை சேவிக்கிறோம். சாண்டில்ய வித்தியை பெருமாளை பத்தி சேவிக்கிற சமயத்துல பெருமாள் ஹதய குகையில, நம்முடைய ஹதய குகையில சூக்ஷமா எழுந்துருளியிருக்கான்.
தஹர வித்தியிலே அது மாதிரி சூக்ஷமா எழுந்தருள் இருக்கான் அப்படின்னு சொல்றது. அதனால பெருமான் அப்படி எழுந்திருக்கான், சூக்ஷமா எழுந்தருள் இருக்கான்றதுதான் அவனுடைய அங்க இருக்கக்கூடிய திருக்கல்யாண குணம். அதே வைஸ்வானர வித்தியல் எப்படின்னாக்கா திரைலோக்கிய சரீரி அப்படின்னு, திரைலோக்கிய சரீரித்துவம் மூணு லோகத்தையும் சரீரமாக உடையவன் எம்பெருமான் அப்படின்னு சொல்றது. இப்போ இது சூக்மம், சாண்டில்ய வித்யையோ தஹர வித்யையோ சூக்மமா எம்பெருமான் எழுந்துள்ள இருக்கிறத சொல்றது. ஆனால் வைஸ்வானர வித்யை என்ன சொல்றதுன்னாக்கா பகவானுடைய விஸ்வரூபத்தை சொல்றது, வியாபிச்சு எழுந்துள்ள இருக்கக்கூடிய எம்பெருமானத்தை சொல்றது. இப்ப இந்த ரெண்டு குணங்களும் முரண்பட்டு இருக்கு, அதனால இது வேற அது வேற இத மாதிரி வித்யாபேதத்தை சில இடங்கள்ல சொல்லும். இப்படி முக்கியமா இங்க வித்யைக்குன்னா நிறைய சொல்லுவார், வித்யைக்குன்னா இந்த பாதத்துல சொல்லுவார். வித்யாபேதம்ன்றது குறைவான இடங்கள் தான் சொல்லப்படுறது, அதனாலதான் இதுக்கு குணோபசம்ஹார பாதம் அப்படின்னு பேர். இங்க தைத்திரியத்துல சொன்ன புருஷ வித்யைக்கு பிரம்மணோ மகிமானம் ஆப்னோதி அப்படின்னு சொல்றோம். பிரம்மா பிரம்மணோ மகிமானம் ஆப்னோதின்றதுனால பிரம்ம சாமியாபத்தி, அதனால பிரம்மத்தை அடைஞ்சி அவனுடைய திருக்கல்யாணங்களை அனுபவிக்கிறத பத்தி சொல்றதுன்றதுனால இந்த புருஷ வித்யை வேற. அங்க என்ன அப்படின்னாக்கா பூர்ண ஆயுஷ் பிராப்தி தான், சாந்தோக்கிய உபனத்துல சொல்லப்பட்ட புருஷ வித்யைக்கு ஆயுஷ் பிராப்தி, ஆயுஷ் அடையணும், பூர்ணமான ஆயுஷ் வேணும் அப்படின்னாக்கா சாந்தோக்கியத்துல சொன்னா புருஷ வித்யை அனுஷ்டிக்கணும் அப்படின்றது. இந்த மாதிரி பேரு ஒன்னா இருக்கலாம், ஆனால் பலன் வேற போயிடுத்து, அதனால இது வேற அது வேற. ஆகையினால இத்தையோ அத்தையோ பண்ணிக்கோங்க, பிரம்ம வித்யா பிரம்ம பிராப்தி வேணுமா, தைத்திரிய புருஷ வித்யை, இந்த மாதிரி விகல்பம் விகல்பம் பண்ணினா இந்த குணங்கள் இந்த வித்தியிலேயே, அந்த குணங்கள் அந்த வித்தியிலேயே அப்படி. அதே உபசம்ஹாரம் பண்ணாக்க எல்லா வித்தியைகள்லையும், அதாவது எது எது வித்தியைக்கும் சொல்றோமோ, தஹர வித்யை ஒரே வித்யா, மூணு உபரணத்திலையும் சொல்லப்பட்ட தஹர வித்யா ஒரே வித்யன்னா மூணு வித்தியிலையும் சொல்லப்பட்ட கல்யாண குணங்களை கலசி நாம உபாசிக்கிறோம். இதனால தேசிகன் ஒரு அபூர்வ விஷயத்தை சாதிக்கிறார் சாராவளியில. ஒரு பாதம்னு சொன்னாக்கா ஒண்ணு உபசம்மா குணோபசம்மாரத்து சொல்லணும், இல்லாத போனாக்கா வித்யாபேதத்தை சொல்லணும், விகல்பத்தை சொல்லணும், வித்யைக்கியமோ அல்லது வித்யாபேதமோ சொல்லணும், ரெண்டுத்தையும் சொல்றதுன்னு சொன்னா தப்பு இல்லையா? ஒரே பாதத்துக்கு ரெண்டு அர்த்தம் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு தேசியன் கேட்டு அதுக்கு அவரே சமாதானம் சாதிக்கிறார். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு வித்யையில எத்தனை திரு அனுபவிக்க முடியும், இவ்வளவு இவ்வளவு திருக்கல்யாண குணங்கள் இந்த வித்யில, அவ்வளவு திருக்கல்யாண குணங்கள் அந்த வித்யில அப்படின்னு அனுபவிக்கிறதுன்றது இங்க நிர்ணயம் பண்ணப்படுறது. அந்த நிர்ணயம் உண்டிதான் இந்த பாதத்தினுடைய பலன் அர்த்தம் அப்படின்னு சாதிச்சுட்டு போயிட்டார். இதுல இன்னொரு ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. என்ன சுவாரஸ்யம்னா, இப்போ நாம வந்து விசிஷ்ட அத்வைதிகள், சவிசேஷ அத்வைதிகள், பெருமாளுக்கு திருக்கல்யாண குணங்களை ஒத்துண்டு பெருமாளுடைய விசாரத்தை பண்ணிட்டு இருக்கிறவா நாம, அதனால இப்படி பிரம்ம வித்தியை பத்தி சொல்லச்ச பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை சொல்றதுனால நமக்கு குண உபசம்ஹாரம்ன்றது அழகா நமக்கு சித்திக்கும். ஆனால் அத்வைத பட்சத்துல இந்த மாதிரி வராதே, இது வந்து 35 வருஷம் முன்னாடி 32 வருஷம் முன்னாடி 1989 அடியன் வந்து ஸ்ரீரங்கத்துல விஷயம் சொல்லிட்டு இருந்தேன். ஸ்ரீரங்கத்துல ஒரு சதசர விஷயம் சொல்றேன், அங்க உபய வேதாந்த சபான்னு ஒரு சபா இப்ப இருக்குன்னு நினைக்கிறேன் தெரியல, அப்படிலாம் அந்த 1989 எவ்வளவு பெரிய பண்டிதாள் வந்தாலும் சரி அங்க விஷயம் சொல்றவாளுக்கு சம்பாவனை 5 ரூபா,
அங்க ரூபா முக்கியம் இல்ல. அங்க விஷயம் சொல்லச்ச பெரிய பெரிய பண்டிதாவில் உட்காந்துட்டு இருப்பா, கேள்வி கேட்டாக்கா பதில் சொல்ல முடியாது. அதுல அப்போ அடியன் சின்ன பையன், 25 வயசோ 24 வயசோ, இந்த இப்ப இருக்கிற வயசுக்கு சின்ன வயசு தானே. அப்ப இடன் இந்த விஷயம் சொல்லச்ச வேலுக்குடி வரதாச்சாரிய சுவாமி எழுந்துள்ளிருந்தார். மகா பண்டிதர், பெரிய நையாயிக்கர், பெரிய வேதாந்தி, நாவல்பாக்கம் வரதாச்சாரிய சுவாமி, வேலுக்குடி வரதாச்சாரிய சுவாமி அடியனுக்கு வேதாரசங்கம் சாட்சின்னு இருக்கார் நாவல்பாக்கம் வரதாச்சாரிய சுவாமி. அந்த சமயத்துல வேலுக்குடி சுவாமி என்ன பண்ண, கீழே உத்தரவீதியில வரதாச்சாரிய திருவா திருமாளிகை அங்க சாட்சின்னு இருக்க வேலுக்குடி சுவாமி உள்ள எழுட்டார். ஏதோ சப்தம் பாடம் கேட்டுட்டு இருக்கிறேன்ட்டு அப்படியே கீழே உட்காந்துட்டு இருக்கேன், சுவாமி மேல எழுந்திருக்கார். அப்ப வேலுக்குடி சுவாமி எழுட்டார். அப்ப நாவல்பாக்கம் வரதாச்சாரிய சுவாமி சாஷ்டாங்கமா சேவிச்சே இருந்த சுவாமிய. அதுக்கப்புறம் அடியேன் அவரை சேவிச்சேன். அதுக்கப்புறம் அப்படி விசாரணை நடந்தது, இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தார். அப்படிப்பட்ட மகான் நம்ம சுவாமி. சம்பிரதாய பேதத்தினா இங்க சொல்ல வரல அடியேன். பாண்டித்யத்தை எங்க இருந்தாலும் நம்ம சேவிக்கணும் இல்லையோ, ஏற்பட்ட மகான். அந்த சுவாமி வந்து அந்த உபய வேதாந்த சபைக்கு எழுந்துருட்டார் அப்படின்னு விஷயம் சொல்லி முடிச்ச உடனே அந்த சுவாமி இப்ப சாய்ச்ச. நம்ம சித்தாந்தத்துல குணோபசம்ஹார பாதம்னு அழகா சித்திக்கிறது. அத்வைத சித்தாந்தத்துல குண சம்ஹார பாதம் தான் வரும் அப்படின்னு சாதிச்ச. குணங்கள் எல்லாம் சம்ஹரிச்சும்படியா ஆயிடும், எதுவுமே சித்திக்காது. ஏன்னா ஒண்ணுமே இல்லைன்னு தான் அவ சொல்றா. நாமளோ பகவானுக்கு இல்லாததே கிடையாது அப்படின்னு நாம சொல்றோம், அவளோ பகவானுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றா. ஒண்ணுமே இல்லைன்றதுக்கும் இல்லாததே கிடையாதுன்றதுக்கும் எவ்வளவு வித்தியாசம், என்ன ஆச்சரியமான வார்த்தை அந்த சுவாமி சாதிச்சார். அது இன்னைக்கும் அப்படியே, சின்ன பையன்தான் அடியேன், வயசுலயும் சின்னவன், ஞானத்துல சர்வாத்மனா நிகிருஷ்டன், அப்படிப்பட்டவனுக்கு இது மட்டும் மனசுல பயங்கிடுத்து. வேற நிறைய விஷயங்கள் சாதிச்சார் அந்த சுவாமி, இது மாத்திரம் அடியனுக்கு என்ன இதுவா எடுத்து. அதனால இந்த குணோபசம்ஹார பாதம்ன்றது அந்த சுவாமி சாட்சி என்ன அழகா இருந்தது பாருங்க. அதனால நம்ம சித்தாந்தத்துல குணங்களை உபசம்ஹரிச்சு உபாசனம் பண்றது அப்படின்றது நம்ம சித்தாந்தத்துல சபலமா சித்திக்கிறது. ஒண்ணுமே இல்லாத பிரம்மத்தை பத்தி இந்த மாதிரி குணோபசம்ஹார பாதத்தை விசாரம் பண்ண வேண்டிய பிரமேயமே இல்லையே. ஆகையினால அது தேவையில்லாத விஷயம். அதனால இந்த குணோபசம்ஹார பாதமானது நம்ம சித்தாந்தத்துக்கு அனுகுணமாக அமைஞ்சிருக்கு. இந்த 16 பாதங்கள்ல இந்த குணோபசம்ஹார பாதம்னு ஒண்ணு சொல்றோம் பாருங்க, 3வது அத்தியாயம் 3வது பாதம், அதுல மட்டும்தான் 64 சூத்திரங்கள் இருக்கு. வேற எந்த பாதத்திலையும் இவ்வளவு சூத்திரங்கள் இல்லை. அந்த மாதிரி இந்த பாதத்துலதான் 26 அதிகரணங்கள் இருக்கு. ஏன்னா உபாயத்தை பத்தி சொல்ல வந்தது. உபாயத்தை பத்தி சொல்ல வரைச்ச எல்லாருக்கும் நாராயணன் கோயிலுக்கு 4 பக்கம் ஆசைப்படி, எல்லாருக்கும் ஆசை வரும். இந்த எப்படி இல்லாம உபாயம் தெரிஞ்சுக்கலாம், எப்படி, அதுவும் எது சுலபமா இருக்கும், எது நம்மளால பண்ண முடியும், எத்தனை கேள்வி வரும். அதனால 26 அதிகரணங்கள்னால 64 சூத்திரங்கள்னால பலவிதமா விசாரம் பண்ணி இந்த குணோபசம்ஹார பாதத்தை தலைக்கட்ட போற சூத்திரக்காரர். அதனால இந்த பாதத்துக்கு என்னைக்குமே ஒரு மௌஷம் உண்டது. அதனால இங்க வந்து குண நியமனத்தக கியாதிமாம் சேஷபாதா அப்படிங்கிறது, நோச்சாஸ்திரஞ்ச பிரகல்பியம் குண நியமனத்தக கியாதிமாம் சேஷபாதகான்னு சாராவளி சாதிக்கிறார் சுவாமி. இங்க வந்து நீ இல்லாத இதெல்லாம் சாஸ்திரம்லாம் இங்க உள்ள நீ இது பூத்தி விடாத, குணத்தை நியமனம் பண்றது. இந்த வித்தியைக்கு இத்தனை குணங்கள், அந்த வித்தியைக்கு அத்தனை கல்யாண குணங்கள் அப்படின்னு நியமனம் பண்றது இந்த பாதமே. அதனாலதான் இந்த பாதத்துக்கு வசந்த ஸ்தானம் இருக்கு, கியாதிமான் அப்படிங்கிறார் தேசிகன். ஆகையினால அப்படிப்பட்ட குணோபசம்ஹார பாதம் 26 அதிகரணங்கள்னாலையும் 64 சூத்திரங்கள்னாலையும் விசாரம் பண்ணப்படக்கூடிய பாதம். அத இங்க ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் குழப்பிட்டு தான் நினைச்சுக்க வேண்டாம். கர்மபேதங்கள் 6, கர்ம ஐக்கியத்து சொல்றதுக்கு 4. இதை வச்சுட்டு போக போக பார்க்க பார்க்க வாசிக்க வாசிக்க சுலபமா புரியும். அஸ்மத் குரு பரம்பராயே நமஹா.